ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்த்துருவோம்னா இந்த தூக்கம். ஸோ இந்த பறவைகளுக்கு வந்து இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த தூக்கம் இல்லை அப்படின்னா வந்து பறவைகள் வந்து இறந்துருமா அப்படிங்கிற மாதிரி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ கூட போகிறக்குமே நீங்கள் இன்னும் நம்மளோட அமேசிங் வைல்ட் ஃபைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்தேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனலில் செக் பண்ண ஃபேக்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஜென்ரலாக வந்து பேர்ட்ஸும் ஸ்லீப், ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குது. நிறையா வந்து ஒற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு, அதாவது வந்து மனுஷங்களாகிய நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கோ அதே தான் வந்து சேம் நம்மளோட பறவைகளுக்குமே. ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்ப வந்து நம்ம பழைய லைக் வந்து வைல்டில் இருக்கிற பேர்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா, உதாரணத்துக்கு நிறைய பழமொழிகள் கூட சொல்லுவாங்க. அந்த பறவைகள் மாதிரி வந்து வேகமாக போய் அடைஞ்சிட்டு காலில் வந்து விடிஞ்சவனே பறவைகள் மாதிரி வந்து லைக் வந்து அந்த மாதிரி ஹியூமன் ஹேபிட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துட்டோம்னா, பொதுவாக வந்து இந்த காடாக இருக்கட்டும் இல்லை நம்ம நார்மலாக இருக்கிற இடத்துலேயே வந்து இந்த வைல்டில் இருக்க பேர்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஜென்ரலாக வந்து ஒரு 5 மணிக்கெல்லாமே வந்து கூடுக்கு போயிடும். ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே போய் செட்டில் ஆயிரும். ஸோ அப்படி செட்டில் ஆகி தூங்குகிற பறவைகள் அப்படிங்கிறது காலங்காத்தால் வந்து ஒரு 5:30 to 6 மணிக்கு மேலே தான் எந்திரிக்குங்க. லைக் வந்து இந்த வெயில் கரெக்டாக அந்த லைட் வரப்போ தான் எந்திரிக்கும். ஸோ அதோட ஸ்லீப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 6 to 6 மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 12 to 13 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பில் இருக்கிறனால தான் வெயில்டில் இருக்கிற பேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு நோயோ எதுவும் வந்து குறைபாடுகளோ எதுவும் இல்லாமல் மென்டலாகவும் ஸ்ட்ரெஸ்ஸு எஸ் எதுவுமே இல்லாமல் அந்த பேர்ட்ஸோட லைஃப் ஸ்பேனும் மட்டும் இல்லாமல் அந்த பேர்ட்ஸும் வந்து அதோட லைஃப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி லீவ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வச்சுருக்க பேர்ட்ஸு, ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கேஜில் தான் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை வந்து டேம்டாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம வந்து கேஜ் என்விரான்மெண்ட்டு கொண்டு வரோம். ஸோ அப்படி கொண்டு வரப்ப நம்மளோட சேஞ்சஸ் கூட சேர்த்து அந்த பேர்ட்ஸுக்கும் வந்து அதை அடாப்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறோம். அதில் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து உங்கள் ரூம்லையோ இல்லை ஹால்லையோ வச்சுருக்கீங்க, நீங்கள் லீவ் பண்ணுற பிளேஸ் வந்து உங்களோட பேர்ட்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம தூங்குறவே வந்து ஒரு 11 மணி ஆகும், சில பேர் 12 மணி கூட ஆகலாம். அது வரைக்கும் டிவியை போடுறது பாட்டு கேட்குறது இந்த மாதிரி போட்டு அந்த பேர்ட்ஸை தூங்கவே விட மாட்டோம். அப்படி தூங்க விடாமல் காலையிலே வந்து ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 8 to 9 மணிக்கு எந்திரிக்கிறனால வந்து பேர்ட்ஸும் எந்திரிச்சிடும். ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஸ்லீப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்லீப் மாதிரியே வந்து ஒரு 5 to 6 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீப் தான் வந்து நம்மளோட வளர்க்குற இந்த பேர்ட்ஸுக்குமே வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து இனாஃபா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சராசரியாக வந்து நம்மளோட பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10 to 12 மணி நேரமாச்சும் வந்து தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பேர்ட்ஸோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. அப்போ தான் நம்மளோட பேர்ட்ஸுமே வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வந்து லீவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இந்த மாதிரி வந்து ஸ்லீப் வந்து இந்த மாதிரி கம்மி ஆகிறனால நம்மளோட பேர்ட்ஸ் வந்து இறக்குறது சான்ஸ் இருக்கா இல்லை வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட்டே நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு வந்து இந்த ஃபெதர் பிளக்கிங் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து பேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தன்னைத்தானே அழிச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணால் ஃபெதர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா அதுக்கு உடம்புல இருக்கிற எல்லா ஃபெதர்ஸையும் வந்து புடுங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி புடுங்க 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 என்ன ஆகும்னா கடைசியில் வந்து ஃபெதர்ஸே இல்லாமல் அப்படியே நின்றும் திரும்ப ஃபெதர்ஸ் வளர்ந்துடும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே வந்து மேக்ஸிமம் வந்து வளர சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா வளரும் பட் இந்த பேர்ட்ஸ் வந்து புடிங்கிடும். ஸோ இப்படி புடிங்கி 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 போகிறதுனால வந்து பேர்ட்ஸோட உடம்புல வந்து ஃபெதர்ஸே இருக்காது. ஃபெதர்ஸ் இல்லைனாலே வந்து பேர்ட்ஸ்னால வந்து குளிரோ வெயிலோ வந்து எதுவுமே வந்து தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸுக்கு வந்து டிசீஸ் அப்படிங்கிறது வந்து வேமாவே வந்து எஃபெக்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. அது போக வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும் நம்மளோட பேர்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தூங்க விடாமல் வந்து சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சுக்கிறது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் வந்து இருட்டும் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குறது நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து அதனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ப்ரோ பண்ணும், இது வந்து லைக் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் கூட சேர்த்து உங்களோட பேர்ட்ஸையுமே இதே மாதிரி 1 to 2 to 3 months அப்படின்னு அந்த பேர்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்லீப் டைமே கொடுக்காமல் ஒரு 5 மணி நேரமோ ஒரு 6 மணி நேரமோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா வந்து ஃபுல் டைம் பேர்ட்ஸ் தூங்குற மாதிரி இருக்கும். அதாவது வந்து டே டைமில் வந்து பேர்ட்ஸ் தூங்குற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த வாயை திறந்து நம்ம எப்படி கொட்டாய் விடுறோமோ சேம் அதே மாதிரி வந்து பேர்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அதுக்கு மார்னிங் ஸ்லீப்புமே கிடைக்கல அப்படின்னா
எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வந்து பேர்ட்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகி டிசீஸ் எஃபெக்ட் ஆகி பேர்ட்ஸ் இறந்து போயிடும். ஸோ இதோட ஃபைனல் ஸ்டேஜ் முத்தின ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இறக்குறது தான். ஸோ அதனால் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சப்போஸ் வந்து என் பேர்ட்ஸ் வந்து சரியான ஒரு தூக்கம் இல்லை அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் மார்னிங் டைமில் தூங்கும், இது ஒரு விஷயம். இதில் வந்து பேபி பேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க, ஏன்னா பேபி பேர்ட்ஸுக்கு வந்து ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து காலையிலையும் தூங்கும் நைட்டும் தூங்கும், அது வேறு. நார்மலாக நான் சொல்கிறது வந்து ஒரு 3-4 மாதம் அதுக்கு மேலே இருக்கிற பறவைகளுக்கு சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் காலைல தூங்கிகிட்டே இருக்கும், அடிக்கடி வாயை திறந்து கொட்டாய் விட்டே இருக்கும், ஒரு மாதிரி வந்து ஒரு இன்ஆக்டிவாக இருக்கும், ஸ்க்ரீம் பண்ணும், அதான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி கிரிச்சு கிரிச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அது எந்த பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து எக்ஸசிவான ஒரு சவுண்டு கொடுக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஒரு தூக்கம் இல்லாதனால வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபெதர் ஃபால் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே ஓகே, நம்மளோட பேர்ட்ஸ் வந்து சரியான ஒரு தூக்கம் இல்லை போல், அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லேயும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்மளோட பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ மணி நேரம் தூங்குது அப்படின்னு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. என்னென்ன தான் விஷயங்கள் வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீப்புக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லேட் நைட் வரைக்கும் வந்து நம்ம லைட்ஸை வந்து போட்டு வச்சுருக்கிறது, டிவியை பார்க்குறது, விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அந்த விண்டோஸ் வரையாக வெளியேருந்து உள்ளே லைட் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளோட உடம்பு மட்டும் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேர்ட்ஸோட உடம்பே வந்து சேர்த்து நம்ம பாதிக்கிறோம். ஸோ அதை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். சரி ஓகே, அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ கீழே லைக் பட்டன் இருக்கும், ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு உங்களுக்கும் ஹாப்பியாக வந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னா பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான், எந்த ஒரு மெடிசன் கிடிசன் எதுவுமே கிடையாது. உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு ப்ரைவசியான ஒரு இடம் வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்போயுமே. இப்போ உதாரணத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாடியில் இருக்கிற ஒரு ரூம் தான். ஸோ அந்த ரூமில் வந்து தான் நான் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த ரூமில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 o'clock வந்து நான் டோர்ஸோ இந்த ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ கம்ப்ளீட் டார்க் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9 o'clock 10 o'clock 11 o'clock போல தான் நான் அகைன் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுவேன். பட் அது வரைக்கும் பேர்ட்ஸ் தூங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா வந்து விண்டோ வழியாக வந்து சூரிய ஒளி வந்துடும் எப்படினாலும் ஒரு 6 மணிக்கு. பட் கம்ப்ளீட்டாக ஒரு 12 hours ஸ்லீப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், நான் வந்து அடிக்கடி போய் இன்ட்ரப்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து நீங்களும் உங்களோட பேர்ட்ஸை வந்து இந்த ஹாலில் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நீங்கள் அதிகமாக வந்து நடமாடுற இடம், ஸோ ஆள்கள் வந்து நிறையா வரப்போகிற இடம், அந்த அவுட்டோரில் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்காமல் ஒரு ப்ரைவேசியான ஒரு பிளேஸில் வைங்க. ஒரு ரூம், ஒரு 4 பக்கம் இருக்கிற மாதிரி ரூம், அந்த ரூமில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து உங்களோட பேர்ட்ஸோட கேஜ் வந்து சிச்சுவேட் பண்ணலாம். ஸோ இப்படிலாம் வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், மேக்ஸிமம் வந்து பேர்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகும். இந்த இந்த ஸ்லீப்னால் வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து நடக்காமல் பேர்ட்ஸும் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ நம்மளோட பேர்ட்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும், அதான் நம்மளோட கடமையும் கூட. ஸோ இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸுக்கு ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரைவசி பிளேஸ்லாம் இல்லை ப்ரோ, நான் ஏ ரூமில் தான் வளர்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்கள் ரூமில் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட பிளேஸ் வந்து ஹாலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறப்ப மட்டும் போய் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கோ. மற்ற நேரத்தில் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் என் பேர்ட்ஸ் வந்து பயந்து அங்கிட்டிங்க வந்து சடசடசடசன்னு பறந்துகிட்டே இருக்கு நைட் டைம்ல அப்படின்னா, ஒரு சின்ன ரொம்ப ஒரு 0 watch பல்ப் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அவளோட வீட்டில். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஸ்லீப்பை பற்றி ரொம்ப டீட்டெயில் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு போய் பிடிச்சிருக்கேன். ஸோ பிடிச்ச மார்க்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சேனல் விஷயம் பெட்ஸ் ஹாபி, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.